டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும் விதமாக நமது சேனலில் இன்னிலேருந்து ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் வந்து வருதுங்க. ஸோ மகளிர் தினமான இன்னிலேருந்து நம்ம ஆரம்பிக்கணும். ஸோ எக்ஸாமுக்கு, குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு அரௌண்ட் வந்து 90 டேஸ் இருக்குது. ஸோ நம்மளுடைய பங்களிப்பு இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இன்னிலேருந்து ஆன்லைன் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அண்டில் எக்ஸாம் முடிவு வரைக்குமே டெய்லி வந்து ஒரு ஆன்லைன் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ண ஐடியாவில் தான் இருக்கும். அதனால் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. வாங்க இன்றைக்கி அந்த டெஸ்ட்டுக்கு போகலாம். டெஸ்ட்டு அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேப்பர் பென் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஆன்சர் மட்டும் நோட் பண்ணிட்டு வாங்க, ஏபிசி அப்படின்ட்டு. ஃபைனலாக வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணிக்கீங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். 1916 சென்னை மாகாணத்தில் நீதி கட்சி உருவாக காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் வந்து ஏ வந்து பிராமண ஆதிக்கத்தை குறைக்க, காங்கிரஸை எதிர்க்க, சுயராஜ்ய இயக்கத்தின் செல்வாக்கை குறைக்க, பஞ்சம் மற்றும் வறட்சி குழுவை எதிர்த்து. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணி வைங்க. நம்ம வந்து ஃபைனலாக வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணிக்கிங்கன்னு பார்க்கலாம். ரெண்டாவது கொஸ்டின், 1984 இலவச சத்துணவு திட்டத்தை தமிழ்நாட்டில் ஆரம்பித்து வைத்தவர். ஸோ சத்துணவு திட்டம் வேறு, மதிய உணவு திட்டம் வேறு. ஸோ நோட் பண்ணி பார்த்து வந்து ஆன்சர் செக் பண்ணுங்கள். ஏ வந்து கே காமராஜ், பி சி என் அண்ணாதுரை, சி மு கருணாநிதி, டி எம்ஜி ராமச்சந்திரன். தமிழகத்தில் எந்த பரம்பரைக்கலை இந்தியா முழுவதும் பெருமை பெற்றுள்ளது? ஆப்ஷன் ஏ நாடகம், பி தமிழ் இசை, சி வீணை வாசிப்பு, டி பரதநாட்டியம். ஸோ ஆன்சர் வந்து நீங்கள் உங்கள் பேப்பரில் எடுப்பாங்க, நம்ம ஃபைனலாக பார்க்கலாம். தமிழ்தாய் சிலை எந்த ஊரில் நிறுவப்பட உள்ளது? ஸோ கடந்த அதிமுக ஆட்சியில் வந்து இது பிளான் பண்ணாங்க, ஆனால் இப்போ கைவிட்டுட்டாங்க. ஸோ அது அந்த பேஸ் பண்ணி தான் ஒரு கொஸ்டினை எடுத்திருக்கோம். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து தூத்துக்குடி, பி திருச்சி, சி மதுரை, டி தஞ்சாவூர். ஓகேவா? பிரிட்டிஷ் ஆட்சியின் பொழுது சென்னை மாகாணத்தில் கிராமப்பகுதியில் வசித்த மக்களை ஒன்று திரட்டும் நோக்கத்துடன் சென்னை மாகாண சங்கம் என்ற அமைப்பு எப்பொழுது துவங்கப்பட்டது? ஏ 1887, பி 1892, சி 1916, டி 1905. ஆறாவது கொஸ்டின், ஸோ தமிழக அரசினால் ஈழ இசை நாடகமன்றம் என்ற அமைப்பு எப்பொழுது துவங்கப்பட்டது? ஏ 1947, பி 1956, சி 1955, டி 1981. பிராமணர் அல்லாதோரின் உரிமை சாசனத்தை வெளியிட்டவர் யார்? அது பிராமணர் அல்லாதோரின் உரிமை சாசனத்தை வெளியிட்டவர் யார்? ஏ பெரியார், பி அயோத்திதாச பண்டிதர், சி பிட்டி தியாகராயர், டி சி என் அண்ணாதுரை. எட்டாவது கொஸ்டின், தனித்தமிழ் இயக்க தந்தை என அழைக்கப்பட்டவர் யார்? ஏ பரிமார் கலைஞர், பி உவே சா, சி மறைமலை அடிகள், டி தந்தை பெரியார். சரியாக பொருந்தியுள்ள இணையை கண்டறிய, ஏ ஆந்திர கேசரி, பொட்டி ஸ்ரீ ராமலு, பி மூதறிஞர் அண்ணா, சி பேரறிஞர் ராஜாசி, டி ஏலிசி மன்னர் தியாகராஜ பாகவதர். ஸோ ஆப்ஷன் வந்து என்னென்னு நோட் பண்ணுவீங்க. ஸோ சரியான பொருந்திய இணை தான். பத்தாவது கொஸ்டின், 1953 ஆந்திரா உருவான பின்னர் தமிழக ஆந்திர எல்லை சிக்கல் தீர்க்க அமைக்கப்பட்ட ஆணையம் குழு எது? சரிங்களா, 1953 ஆந்திராவை தனியாக பிரிச்சுருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனை, எல்லை பிரச்சனை தீர்க்க வந்து ஆணையம் அமைச்சிருக்காங்க. அந்த ஆணையத்தின் பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. எஸ்கே தார் ஆணையம், பி எஸ்பி வடாஸ்கர் குழு, சி பாசில் அலி ஆணையம், ஜி அது டி ஜேபிபி குழு. ஸோ ஆன்சர் வந்து நோட் பண்ணுங்கள். பெரியாரை தமிழ்நாட்டின் ரூசோ என பாராட்டியவர் யார்? பெரியாரை தமிழ்நாட்டின் ரூசோ என பாராட்டியவர் யார்? ஏ வந்து அண்ணா, பி பாரதிதாசன், சி சிங்காரவேலர், டி சர் ஏ ராமசாமி முதலியார். 1920 தொடங்கப்பட்ட அனைத்து இந்திய வர்த்தக யூனியன் காங்கிரஸ் என்னும் அமைப்பின் முதல் தலைவர் யார்? ஏ சிங்காரவேலர், பி ஜவஹர்லால் நேரு, சி லாலா லஜபதி ராய், டி தாதாபாய் நவரோஜி. 13, தமிழ்நாட்டின் அக்மார்க் நிறுவனம் அமைந்துள்ள இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஏ கோயம்புத்தூர், பி சென்னை, சி விருதுநகர், டி மதுரை. எவ்விடத்தில் தமிழ் பல்கலைக்கழகம் அமைந்துள்ளது? ஸோ ஏ கோயம்புத்தூர், பி சென்னை, சி தஞ்சாவூர், டி மதுரை. ஸோ ஆன்சர் வந்து நோட் பண்ணுவாங்க. இந்தியாவின் மிகப்பெரிய காற்றாலை சக்தி அமைந்துள்ள இடம்?
ஏ கயத்தாறு, பி நாங்குநேரி, சி செட்டிக்குளம், டி பனமுடி. தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவின் தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஏ ஆளுநர், பி தலைமை செயலாளர், சி முதலமைச்சர், டி வந்து திட்ட அமைச்சர். 17. தமிழ்நாட்டில் பெட்ரோலியம் கண்டறியப்பட்டுள்ள இடம். ஏ திருநெல்வேலி, பி திருச்சி, சி தஞ்சாவூர் நரிமணம், டி வந்து மதுரை. காவிரி ஆற்றின் மிக நீளமான கிளை நதி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஏ அமராவதி, பி பவானி, சி ஹேமாவதி, டி நொய்யல். ஸோ 4 அம்சத்தில் என்னென்னு நீங்கள் நோட் பண்ணுவாங்க. 19. தமிழ்நாடு மற்றும் கேரளா கூட்டு முயற்சி திட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. பரப்பிக்குளம் ஆலியார் ஏ, பி தெகிரி அணை திட்டம், சி தெயின் அணை திட்டம், டி ராஜ்காட் அணை திட்டம். 20. கொஸ்டின், கோகுல கிருஷ்ணன் கமிஷன் நியமனம் செய்தது எதை விசாரிப்பதற்காக? ஏ வந்து தமிழகத்தில் ஜாதி கலவரம், பி கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு, சி வந்து தமிழகத்தில் தலித்துகளின் சூழ்நிலையை ஆராய்வதற்கு, டி வந்து இவை ஏதுமில்லை. தமிழ்நாட்டில் 12 வகுப்பு தேர்வு தொடங்கப்பட்ட வருடம் சரிங்களா? ஸோ தமிழ்நாட்டில் முதன் முதல்ல 12 வகுப்பு தேர்வு பப்ளிக் எக்ஸாம் தொடங்கப்பட்ட வருடம் கேட்டிருக்காங்க. ஏ 1977, பி 1978, சி 79, டி வந்து 1980. ஸோ ஆன்சரை நோட் பண்ணி சொல்லுங்கள். 22. ஜெயகாந்தனுக்கு ராஜராஜன் விருதை பெற்றுத்தந்த நாவல். ஜெயகாந்தனுக்கு ராஜராஜன் விருதை பெற்றுத்தந்த நாவல் வந்து ஏ சுந்தரகாட்டம், பி உருப்பிடி சோறு, சி அக்னி பிரவேசம், டி வந்து சில நேரங்களில் சில மனிதர்கள். 23. எந்த தமிழ் தேசியவாதி பாலபாரதி என்ற இலக்கிய சஞ்சரியை வெளியிட்டார்? எந்த தமிழ் தேசியவாதி பாலபாரதி என்ற இலக்கிய சஞ்சரியை வெளியிட்டார்னா ஏ சுப்பிரமணிய பாரதி, பி சுப்பிரமணிய சிவா, சி வஉசி, டி வஉசி ஐயர். தமிழ்நாட்டில் உள்ள மொத்த நாடாளுமன்ற தொகுதி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏ 21, பி 20, சி 25, டி வந்து 39. 25. செங்கோட்டை கணவாய் இவற்றிற்கிடையே அமைந்துள்ளதுனா எதுக்கிழே கேட்டிருக்காங்க. ஏ வருசநாடு மலை மற்றும் மகேந்திரகிரி மலை, பி நீலகிரி மற்றும் ஆனைமலை, சி பழனி மலை மற்றும் மகேந்திரகிரி மலை, டி மகேந்திரகிரி மலை மற்றும் குற்றாலமலை. தமிழக சட்டமன்ற மேலவை நீக்கப்பட்ட வருடம் கேட்டிருக்காங்க. தமிழக சட்டமன்ற மேலவை நீக்கப்பட்ட வருடம் கேட்டிருக்காங்க. ஏ 1976, பி 1985, சி 1986, டி 1987. ஸோ ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம ஃபைனலாக பார்க்கலாம். தமிழ்நாட்டின் சுதேசி இயக்கத்தின் தந்தை எனப்படுபவர் யாருன்னா ஏ வஉ சிதம்பரம் பிள்ளை, பி ராஜகோபாலாச்சாரியார், சி சத்யமூர்த்தி, டி சுப்பிரமணிய சிவா. தமிழ்நாட்டில் அமைந்துள்ள மிகச்சிறிய வனவிலங்கு சரணாலயம், மிகப்பெரிய கிடையாது, மிகச்சிறிய வனவிலங்கு சரணாலயம் எதுன்னு கேட்டுக்கோங்க. ஏ முதுமலை, பி களக்காடு, சி கொடியக்கரை, டி வள்ளநாடு. சென்னை பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்ட வருடம் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஏ 1847, பி 1857, சி 1897, டி 1947. சரியாக பொருத்தப்படாத இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஏ ஜவ்வாது மலை வேலூர், பி பச்சைமலை பெரம்பலூர், சி கொல்லிமலை நாமக்கல், கஞ்சமலை காஞ்சிபுரம். ஸோ பொருத்தப்படாத இணைன்னு தான் கேட்டிருக்காங்க. அதாவது 10th ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 கல்வி முறை தமிழ்நாட்டில் புகுத்தப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏ வந்து 1966, பி 1976, சி 1978, டி 1980. 32. திராவிட மொழியின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஏ கால்டுவெல், பி எல்லிஸ்துரை, சி வில்சன், டி வீரமா முனிவர். 33. தமிழ்நாட்டின் முதல் மேயர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தற்போதைய மேயர் யார் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். அதாவது தற்போதைய சென்னை மேயர் சரிங்களா, யார் அப்படிங்கிறத கமாண்டில் தெரியுங்க. தமிழ்நாட்டின் முதல் மேயர் சார் ராஜா முத்தையா செட்டியார், பி ஓபி ராமசாமி செட்டியார், சி பகவத்சலம், டி வந்து சார் தாமஸ் ரோ. மத்திய மின் வேதியியல் ஆராய்ச்சி மையம் அமைந்துள்ள இடம் எதுன்னு கேட்டிருக்கேன். ஏ திருச்சிராப்பள்ளி, பி சென்னை, சி காரைக்குடி, டி சிவகங்கை.
தமிழ்நாட்டின் கடற்கரை பகுதி அதிக மழை பெறும் பருவம் எது அப்படின்னு கேட்டுக்காங்க. ஏ கோடைக்காலம், பி தென்மேற்கு பருவக்காட்டுக்காலம், சி வடகிழக்கு பருவக்காட்டுக்காலம், டி குளிர்காலம். கீழ்கண்டூரில் எது தூத்துக்குடியில் இல்லை? ரசாயன தொழிற்சாலை, உர தொழிற்சாலை, அணுமின் நிலையம், அனல்மின் நிலையம், எது இல்லைன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சரை பார்த்துக்குறீங்க. மும்பையுடன் சென்னையை இணைக்கும் தேசிய நெடுஞ்சாலை, ஏ NH4, பி NH3, சி NH7, டி NH45. சேது சமுத்திர கால்வாய் திட்டத்தின் மொத்த நீளம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ 230 கிலோமீட்டர், பி 350 கிலோமீட்டர், சி 150 கிலோமீட்டர், டி 260 கிலோமீட்டர். தமிழ்நாடு மாநிலத்தின் மொத்த பரப்பளவு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஏ 130,000 சதுர கிலோமீட்டர், பி 150,000 சதுர கிலோமீட்டர், சி 170,000 சதுர கிலோமீட்டர், டி 190,000 சதுர கிலோமீட்டர். மும்மொழி திட்டம் தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 40, ஏ 1965, பி 1967, சி 1970, டி 1975. ஸோ மும்மொழி பாடத்திட்டம் அப்படின்னா நம்ம ஹிந்தியும் சேர்ந்து படிக்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க, திட்டம் நடைமுறைப்படுத்தினாங்க. ஆனால் மிகப்பெரிய ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தது, அதுக்கப்புறம் விலக்கிட்டாங்க. ஆனால் எப்போ நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டுன்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் கரெக்டாக செக் பண்ணுங்க. 41, கேரளாவையும் தமிழ்நாட்டையும் இணைக்கும் முக்கிய கணவாய் இது? ஏ பால்காட், பி தால்காட், சி போர்காட், டி ஆரம் போலி. தென்னிந்தியாவின் மிக உயர்ந்த மலைச்சிகரம் எது? ஏ பொன்முடி, பி ஆனைமுடி, சி தொட்டபேட்டா, டி தூண்பாறை. ஸோ ஆன்சர் செக் பண்ணி நோட் பண்ணி வைங்க. 43, வைகையாறு தோன்றும் இடம் எது? ஏ அரசியர் குண்டுகள், பி ஏலமலை, சி கொல்லிமலை, டி கூர்க். ஓகேவா? 44, தமிழகத்தின் சட்ட மேலவையின் கடைசி தலைவர் யார்? ஸோ சட்ட மேலவின்னு ஒரு அமைப்பு வச்சுருந்தாங்க, அது பார்த்தீங்கன்னா 1986 ஆண்டு அதை நீக்கிட்டாங்க. சரிங்களா? இப்போ ஈரவையாக இருக்கும், இப்போ சட்டசபை அப்புறம் சட்ட மேலவைன்ட்டு. அந்த மேலவையின் கடைசி தலைவராக யார் இருந்தாங்கன்னு கேட்குறாங்க. ஏ மாப்போசி, பி மாணிக்கவேலு, சி சிற்றரசு, டி முத்துலட்சுமி ரெட்டி. தமிழ்நாட்டில் ஹேமடேட் தாது அதிகளவில் கிடைக்கும் இடம்? ஏ தூத்துக்குடி, பி சேலம், சி திருநெல்வேலி, டி தருமபுரி. மணிமுத்தாறு தோன்றுமிடம்? ஏ பச்சைமலை, பி கொல்லிமலை, சி குற்றாலமலை, டி கல்வராயன்மலை. 47, தமிழ்நாட்டில் உள்ள கடற்கரையின் நீளம்? ஏ 1043 கிலோமீட்டர், பி 1056 கிலோமீட்டர், டி 1076 கிலோமீட்டர், டி 1066 கிலோமீட்டர். தமிழ்நாட்டின் 32வது மாவட்டமாக திருப்பூர் அறிவிக்கப்பட்ட ஆண்டு? ஸோ இப்போ தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை மாவட்டம் இருக்குது? ஸோ கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் இந்தியாவில் மொத்தம் எத்தனை மாநிலங்கள், எத்தனை யூனியன் பிரதேசம் தெரிஞ்சவங்க அதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மதிய உணவு திட்டம் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? ஏ எம்ஜிஆர், பி அண்ணாதுரை, சி காமராஜர், டி கருணாநிதி. ஸோ மதிய உணவு திட்டம் வேறு, சத்துணவு திட்டம் வேறு. ஸோ ரெண்டையும் அறிமுகப்படுத்த யார் அப்படிங்கிறது குழப்பப்படாமல் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பாபு சிதம்பரம் எந்த புத்தகத்தின் ஆசிரியர்? ஏ மெய்யறிவு, பி வீர விடுதலை, சி பெண்ணின் பெருமை, டி இவற்றுள் ஏதும் இல்லை. 51, மணிமுத்தாறு அணை அமைந்துள்ள மாவட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மணிமுத்தாறு அணை அமைந்துள்ள மாவட்டம் எது அப்படின்னா, ஏ திருநெல்வேலி, பி கோயம்புத்தூர், சி கடலூர், டி தஞ்சாவூர். ஓகேவா? 52, திருநெல்வேலி அருகில் கூடங்குளத்தில் உள்ள அணுமின் நிலையமானது இந்திய அரசாங்கத்துக்கும் டேஸ் அரசாங்கத்துக்கு இடையேயான கூட்டு? ஏ பிரெஞ்சு, பி ரஷ்யா, சி ஸ்பெயினு, டி அமெரிக்கா. ஸோ கூடங்குளம் அணுமின் நிலையம் எந்த நாட்டோட கொலாபரேஷனில் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க, எதுன்னு செக் பண்ணி கரெக்டாக எழுதுவீங்க. 53, பின் வருவகையில் தமிழ்நாடு தொடர்பாக எது தவறாக பொறுத்துள்ளது? தமிழ்நாட்டின் மாநில விலங்கு நீலகிரி வரையாடு, மாநில பறவை மயில், மாநில மலர் செங்காந்தா மலர், மாநில மரம் பனைமரம். ஸோ இது எது தவறுன்னு தான் கேட்டிருக்காங்க, அது ஆப்ஷன் குறிச்சு வைங்க. நம்ம ஃபைனலாக ஆன்சர் செக் பண்ணலாம். 54, திருவள்ளுவர், காஞ்சிபுரம், கடலூர் மற்றும் விழுப்புரம் ஆகியவற்றின் கடலோர சமவெளி பகுதிகள் ஒன்றாக எவ்வாறு அறியப்படுகிறது?
ஏ சோழமண்டல சமவெளிகள், பி சேரமண்டல சமவெளி பகுதிகள், சி கிழக்கு தொடர்ச்சி மலைகள், டி கோரமண்டல கடற்கரை. அடுத்து 55, நாட்டின் முதல் இசை அருங்காட்சியகத்தை டேசியில் தொடங்க உள்ளதாக அரசு அறிவித்துள்ளது. ஏ மதுரை, பி சென்னை, சி திருவையாறு, டி கோயம்புத்தூர். இசை அருங்காட்சியகம் அப்படின்னா இசைக்கும் எந்த ஊருக்கும் சம்மந்தம் இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள், அதுதான் ஆன்சர். சரிங்களா? 56, சுயமரியாதை திருமணம் எந்த ஆண்டு தமிழ்நாடு அரசினால் சட்டப்படியாக அங்கீகாரம் அளிக்கப்பட்டது? ஏ 1925, பி 1947, சி 1967, டி 1969. ஓகே. 57, 2011 மக்கள் தொகையை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் கல்வியறிவு பெற்றவர்களின் எண்ணிக்கை? ஏ 80.33%, பி 75.14%, சி 85.46%, டி 90.25%. ஓகே. இப்போ வந்து இன்றைக்கி வந்து ஒரு 57 குவஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஓகேவா? இப்போ வந்து நீங்கள் பேப்பரில் நோட் பண்ணி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆன்சருக்கு வந்து 1 ஏ 2 பி அது மாதிரி நோட் பண்ணி வச்சுருப்பீங்க. இப்போ ஆன்சருக்கு வந்து செக் பண்ணலாம். ஓகேவா? செக் பண்ணிட்டு நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ ஸ்கோர் வந்து எவ்வளோ எடுத்திருக்கீங்கன்னு நீங்கள் தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் 90 நாள் இருக்குது, தெரியாட்ட கூட நம்ம படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்மளுடைய இந்த மாதிரி ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட்டு டெய்லி வரத்தான் போகுது. ஓகேவா? இப்போ ஆன்சர் செக் பண்ணலாமா? ஓகே. ஸோ 1 வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ, 2 வந்து டி, 3 வந்து டி, 4 சி, 4 சி, 5 வந்து பி, 6 சி, 7 சி ஆன்சர், 8 சி தான், 9 டி, 10 வந்து பி ஆன்சர். ஓகே, மறுபடியும் சொல்கிறேன், 1 வந்து ஏ, 2 டி, 3 வந்து டி ஆன்சர், 4 வந்து சி, 5 வந்து பி, 6 வந்து சி, 7 சி, 8 சி, 9 டி, 10 பி, 11 டி, 12 சி, 13 சி, 14 சி, 15 சி தான், 16 சி, 17 சி. ஓகேங்களா? 18 பி, 19 ஏ, 20 பி. மறுபடியும் ரீகால் பண்ணுறேன், 11 டி, 12 சி, 13 சி, 14, 15, 16, 17 வரைக்கும் சி தான், 18 பி, 19 ஏ, 20 பி, 21 சி, 22 ஏ, 23 டி, 24 டி, 25 ஏ, 26 சி, 27 ஏ, 28 டி, 29 பி, 30 டி. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், 21 சி, 22 ஏ, 23 டி, 24 டி, 25 ஏ, 26 சி, 27 ஏ, 28 டி, 29 பி, 30 டி, 31 சி, 32 ஏ, 33 ஏ, 34 சி, 35 சி, 36 சி, 37 ஏ, 38 சி, 39 ஏ, 40 ஏ. சரிங்களா? மறுபடியும் ரீகால் பண்ணுறேன், 31 சி, 32 ஏ, 33 ஏ, 34 சி, 35 சி, 36 சி, 37 ஏ, 38 சி, 39 ஏ, 40 ஏ. ஓகே, 41 ஏ, 42 பி, 43 ஏ, 44 ஏ, 45 பி, 46 டி, 47 சி, 48 சி, 49 சி, 50 ஏ. ஓகே, 41 ஏ, 42 பி, 43 ஏ, 44 ஏ, 45 பி, 46 டி, 47 சி, 48 சி, 49 சி, 50 ஏ, 51 ஏ, 52 பி, 53 பி, 54 ஏ, 55 சி, 56 சி, 57 ஏ. ஸோ அகைன் ரீகால் பண்ணுறேன், 51 ஏ, 52 பி, 53 பி, 54 ஏ, 55 சி, 56 வந்து சி, 57 ஏ. ஸோ இப்போ 57 வந்து ஸோ எவ்வளோ பேர் வந்து ஸ்கோர் எவ்வளோ எடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள்
57 ஒரு 35 மேலே எடுத்திருந்தாலே ஓரளவு நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க, ஓரளவு நீங்கள் அச்சீவ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு சில கொஸ்டின் தெரியாமல் இருக்கலாம், ஏன்னா இன்னும் 90 டேஸ் இருக்கல, அதில் நம்ம படிச்சிடலாம் சரிங்களா. ஸோ இந்த காணொலி இந்த டெஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோங்க. ஸோ இந்த PDF வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் வாங்கினவங்களுக்கு இனிமேல் ரெகுலராக சென்ட் பண்ணி விட்டுருவேன். ஸோ நீங்கள் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ நாளைக்குமே இதே மாதிரி ஒரு டெஸ்ட்டு நடைபெறும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ப்ரிப்பேர் இல்லாமல் பண்ணுவீங்க, ஸோ பண்ணுங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டடாக வந்து இதெல்லாம் தெரியுமா அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ்க்கு வருவோம். ஸோ நம்மளுடைய ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட்டு டெய்லி வந்து ஈவினிங் வந்து 7:00 வந்துடும் சரிங்களா. ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு ஆன்லைன் டெஸ்ட்டில் சந்திப்போம்.